தொகுப்பு பொதுத்தமிழ் இயல் ஏழு தொன்மம். தொன்மம் என்றால் பழங்கதை புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது. தமிழில் பழங்கதை, வடமொழியில் புராணம் என்று கூறப்படுகிறது. தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளில் தொன்மை என்பதுவும் ஒன்றாகும். காலங்காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்டு கருத்து வடிவங்களும் தொன்மங்களே. தொன்மம் என்று சொல் இவை அனைத்தையுமே குறிக்கும். கவிதையில் அது பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவது தான் தொன்மம். செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதை தான் தொன்மம். செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதை தான் தொன்மம். நாம் அன்றாட பேச்சில் மரபு தொடர்களாக தொன்மங்கள் வந்து கலந்துள்ளன. இப்போ பாருங்கள், கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது இராமாயணத்தில் பர்ணசாலையை விட்டு சீதை வெளியே வந்தால் தீங்குவர் என்பதற்காக லக்குமணன் வந்து ஓடு கிழித்த நிகழ்விலிருந்து உருவான ஒரு மரபு தான் மரபு தொடராகும். இதே போல் இந்தா போரான் சகுனி, இவன் பெரிய அரிச்சந்திரன், கர்ணன் தோற்றான் போ என்றெல்லாம் பலர்களை துன்பங்களை வந்து பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஒரு சில குறியீடுகளை வச்சு மக்கள் யார் எப்படி அப்படின்னு மக்களே புரிந்து கொள்வாங்க. அறத்திற்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமன் தான். வலிமைக்கு யார்? பீமன். நீதிக்கு மனுநீதி சோழன். வள்ளல் தன்மைக்கு கர்ணன் என்று பலவாறு தொன்மை கதை மாந்தர்களை அவர்களின் பண்புகளை வச்சு மக்கள் வந்து புரிந்து கொள்வாங்க. தொன்மங்கள் வந்து மக்கள் மனதிலும் பேச்சிலும் இடம்பெற்றிருப்பதால் அவற்றை பயன்படுத்தி சில செய்திகளை சுவையாக சொல்ல முடிகிறது. காலங்காலமாக மனித மனங்களிடையே உறைந்து கிடக்கும் தொல்கதைகள் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றன. தொன்மக்கதைகள் வந்து உலகெங்கும் காப்பியங்களாகவும் புராணங்களாகவும் காவியங்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ தமிழை பொறுத்தவரையும் தமிழ் காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெருங்காப்பியம், ஐன்சிறு காப்பியம், சைவ காப்பியம், வைணவ காப்பியம், சமண காப்பியம். இப்போ ஐன்சிறு காப்பியம் அப்படின்னா நாககுமார காப்பியம், யசோதரா காப்பியம், நீலகேசி காப்பியம், சூளாமணி காப்பியம், உதயனகுமார காப்பியம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மணிமேகலை, சிலப்பதிகாரம், வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டல கேசு. இப்போ ரெட்ட காப்பியங்கிறப்ப மணிமேகலையும் சிலப்பதிகாரமும். அடுத்து சைவ காப்பியம். இப்போ சைவ காப்பியம்னா பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், சுந்தர பாண்டியம், கடம்பவன காப்பியம். இதில் பெரிய புராணத்தை பற்றியும் திருவிளையாடல் இதை பற்றியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்து வைணவ காப்பியம், கம்பராமாயணம் அது நல்லா தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. வில்லி பாரதம், பாரத வெண்பா, அரங்கநாத பாரதம். அடுத்து பார்த்திங்கன்னா சமண காப்பியம், இது ஒரு சில காப்பியங்கள் உங்களுக்கு நன்கு தெரிஞ்சிருக்கும். சீவக சிந்தாமணி, வளையாபதி, நீலகேசி, பெருங்கதை, யசோதர காப்பியம், நாககுமார காப்பியம், உதயனகுமார காப்பியம், சூளாமணி. இது எல்லாமே தமிழில் உள்ள காப்பியங்களாக கூறப்பட்டுள்ளன. அடுத்து பார்த்திங்கன்னா கதை சூழலையும் கதை மாந்தர்களின் செயல்பாடுகளையும் விளங்கிக் கொள்வதோடு அவை உணர்த்தும் உட்பொருளையும் படிப்பவர் நம்ம ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளலாம். தொன்மம் சார்ந்த படைப்புகளையும் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். அடுத்து இவ்வாறாக தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவியாக கவிதை வந்து விளங்குது. ஒரு முதன்மையான கருவி தொன்மத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவிதை. தொன்மத்தை நாம் ஒவ்வொருவருமே நன்கு தெரிந்துக்கிட்டோம்னா நம்மளும் என்ன செய்யலாம்? கவிதைகள் எழுதலாம். இப்போ சங்க இலக்கியங்களில் பண தொன்மங்கள் இவ்வாறாக பயன்படுத்துகிறாங்க. திரைப்படங்கள், நாடகங்கள், கதைகள் ஆகியவற்றில் தொன்ம கதைகளையும் கதை மாந்தர்களையும் பயன்படுத்துகின்றனர். அடுத்து பாருங்கள்,
வெவ்வேல் கவுரியர் தொன்முது கோடி முழுங்கிரும் பௌவம் இறங்கும் முன்றுரை வெல்வோ ராமன் அருமறை கவித்த பல்வீல் ஆலம் போல ஒளியவின் தன்றில் வளங்கள் ஊரே. இது அகநானூரில் கூறப்பட்டுள்ள ஒரு பாட்டு. பல விழுதுகளை உடைய பெரிய ஆலமரத்து அடியிலிருந்து நின்று ராமன் சீதையை எப்படிலாம் மீட்கணும் அப்புடின்னு அங்கிருந்தவங்கிட்ட பேசிக்கொண்டிருந்தான். அப்போது பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் இருந்த பறவைகளின் ஒளி வந்து ராமன் பேச்சுக்கு ரொம்ப இடையூறாக இருந்துச்சு. உடனே அவன் என்ன பண்ணான்னா அந்த கையை வந்து உயர்த்தி சைகை செய்ததும் பறவைகளும் அமைதியாயின. அதேபோல் தலைவின் தலைவன் மனம் செய்து கொண்டவுடன் யாரெல்லாம் ஊரில் உள்ளவங்க தூட்டினாங்களோ திருமணம் செய்து கொண்ட உடனே அவங்க எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. இது வந்து யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோழினுடைய கூற்று தான். காதல் வெற்றியை வெற்றிகரமாக உணர்த்த இத்தொன்மம் வந்து பயன்படுகிறது. சங்க இலக்கியங்கள் வந்து முருகன் பற்றிய கதை பகுதிகளும் முருகனுக்கு வெறியாடும் சடங்கு முறைகளும் துன்பங்களாக தான் ஆளப்பட்டுள்ளன. முருகன் வந்து எதுக்கெல்லாம் ஒப்புறாங்கன்னா முருகனை வந்து அழகுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் உவமையாக்கி பல துன்பங்கள் உள்ளது. அன்பே மணிக்கங்க முருகனை வந்து அழகுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் உவமையாக்கி பல துன்பங்கள் உள்ளன. அடுத்து பாருங்க, உன்மனம் ஒரு பார்க்கடல், அதை கடந்தால் அமுதமும் மட்டுமல்ல ஆழக்காலம் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்பதற்கு துன்பங்களும் உடன்பட்டவை ஒன்று சரிக்கு என்ற சூழலை விளக்க இது பயன்படுகின்றன என்பதை பற்றி அப்துல் ரஹ்மான் வந்து கூறாரு. துன்பத்தை கொண்டு முரண்பாட்டை வந்து விளக்குகிறார். யார்? அப்துல் ரஹ்மான் வந்து விளக்கிறாரு. இங்கு வந்து பார்க்கடல், அமுதம், ஆழகாலம் ஆகியன இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா துன்பங்களாக சொல்கிறாங்க. தமிழில் வந்து கண்ணகி கதை தொன்மையை நோக்கி வளர்ச்சியை பெற்றுள்ளது. இக்கால பெண்ணியத்திற்காக தொன்ம கண்ணகியையும் பெண்ணிய போராட்டத்திற்கான தொன்மமாக மதுரை எரித்த நிகழ்வும் பின்வரும் புதுக்கவிதையில் வந்து அமைந்துள்ளதை அறியலாம். மதுரை எரிக்க கண்ணகியாயும் மீண்டும் எழுந்திட சீதையாயும் எப்பவும் எரிதலில் மடி சுமப்பது இனி எங்கள் வேலையல்ல என்பதன் மூலம் இன்றைய பெண்கள் வந்து எம்முறை வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடல் வழியாக சுட்டி காட்டப்படுகிறது. தொன்மம் எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் வழக்கிலும் இருக்கும் ஒன்றாகும். அது காலத்தை கடந்து நிற்பது, இக்காலத்தோடு கடந்த காலத்தில் இணைப்பது தான் தொன்மமாக கருதப்படுகின்றன. இலக்கியங்கள் வரை சொல்ல வந்த கருத்தை விளக்குவதற்காக தொன்மங்கள் எடுத்துக்காட்டாகவும் விளக்கமாகவும் குறியீடாகவும் புதுப்பிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றதான் தொன்மம். ஆகவே தொன்மங்கள் கருத்தினை மேலும் நம்ம ஒவ்வொருவரும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தொன்மத்தை நாமும் தெரிந்து கொண்டு நாமும் மரபு கவிதைகளையும் புது கவிதைகளையும் எழுத முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.